சாதாரண வாழ்க்கையிலும் கூட யாருக்கோ நடந்த ஒரு சோதனையின் நிமித்தமா ஒரு வேதனையின் காலத்தின் நிமித்தமா நாம எட்டி பிடிக்க வேண்டிய கனிகளை நாம கிட்டி சேராதபடிக்கு அதை பிடிக்காதபடிக்கு தள்ளி விடுகிற ஒரு கூட்டம் எப்போது நம்ம சுற்றியிருப்பாங்க. ஒரு ரூம்ல நாலு குரங்குகளை உள்ள விட்டுட்டு ஒரு கம்பு மேல வாழைப்பழத்தை கட்டி வச்சிட்டாங்க. அந்த வாழைப்பழத்தை பார்த்த ஒரு குரங்கு கிடுகிடுன்னு மேலே ஏற ஆரம்பிச்சு வாழைப்பழத்தை பிடிக்க போகும்போது அதை வச்சவர் தண்ணியை ஒரு பக்கெட் தண்ணியை எடுத்து மேலே ஊற்றினார். ஊற்றினதுமே மற்ற குரங்குகள்லாம் பயந்து போய் அந்த குரங்கு இழுத்து கீழே தண்ணி விட்டுருச்சு. இந்த குரங்குக்கு கை கெட்டுறதுக்கு வாய் கெட்டாமல் போயிடுச்சே அப்படின்னு ஒரு கவலை. திரும்ப ஏறுது, பக்கத்தில் போகும்போது மற்ற குரங்கெல்லாம் பிடிச்சி இழுத்துருது. இந்த முன்ன நேர்ந்தது திரும்ப நேருமோ, தண்ணி மேலே வந்து விழுந்துருமோ அப்படின்னு ஒரு பயம். இதை பார்த்த அந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு குரங்கை வெளியே எடுத்துட்டு புதுசாக ஒரு குரங்கை அனுப்புனாங்க. அந்த குரங்கு என்ன பண்ணுச்சான், மேலே வாழைப்பழத்தை பார்த்ததுமே கிடுகிடுன்னு மேலே ஏறிச்சு இந்த முதல்ல விழுந்தது பாருங்க ஒரு குரங்கு, அது என்ன பண்ணுச்சான், அந்த குரங்கை பிடிச்சி இழுத்துதான். ஏன்னா தண்ணி வந்து விழுந்துரும் அப்படின்னு சொல்லி பயத்தில் இழுத்துது. இப்படியே ஒவ்வொரு குரங்காக ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ரூம் ஃபுல்லாக புது குரங்குங்க, அதுங்களுக்கு இந்த தண்ணி ஊற்றுற அனுபவமே இல்லை. ஆனாலும் ஒரு குரங்கு ஏறி அதை பிடிக்கும்போது மற்ற குரங்குகள்லாம் தாவி வந்து ஐயோ அதை பிடிக்காதுன்னு தள்ளி விட்டுரும். அப்படிதான் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையிலும் கூட எங்கேயோ என்னைக்கோ எப்பவோ யாருக்கோ நடந்த ஒரு சோதனையின் நிமித்தமா ஒரு வேதனையின் காலத்தின் நிமித்தமா நாம எட்டி பிடிக்க வேண்டிய கனிகளை நாம கிட்டி சேராதபடிக்கு அதை பிடிக்காதபடிக்கு தள்ளி விடுகிற ஒரு கூட்டம் எப்பொழுது நம்ம சுற்றி இருப்பாங்க. இது நமக்காகாது, இது நம்ம குடும்பத்துக்காகாது, இது நமக்கு வைத்த கனி அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி குட்டி குட்டி நம்ம குணிய வைக்கின்ற ஒரு கூட்டமாக இருப்பார்கள் பெரியமானவர்களே. அந்த நம்ம வீட்டில் ஒரு செடி வளர்த்தோம், அந்த செடியில் திடீரென்று பார்க்கும்போது ஒரு செடி குள்ளமாக இருந்தது, இன்னொரு செடி உயரமாக வளர்ந்தது. ஏன் இது குள்ளமாக இருக்குன்னு நான் உன்னிப்பாக பார்க்கும்போது அது அந்த சீலிங்கில் முட்டி அப்படியே நின்றுச்சு, இன்னொன்று அப்படி தள்ளி போய் அந்த கிரில் வழியாக மேலே போனதுனால அது பாட்டுக்கு வளர்ந்து போயிட்டே இருந்தது. If you want to grow, you have to go. கொஞ்சம் தள்ளி அதை நாம் வளர்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்கு நம்முடைய எலும்புகளுக்குள்ளாக ஒரு அக்னியை வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது எரேமியா 20:9 பார்க்கும் பொழுது, அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியை போல் என் இருதயத்தில் இருந்தது. எப்படி இருப்பாருங்க, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த வார்த்தை அடைப்பட்டு எலும்புகளிலே எரிகிற அக்னியை போல இருக்கிறதாம். அது உத்வேகம் கொடுக்கின்றதா இருக்கிறது, அது அக்னியா இருக்கிறது. இட் கீப்ஸ் மூவிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டீம் இன்ஜினை போல, ஒரு லோகோமோட்டிவை போல அந்த எரிகிற அக்னி எப்படி ஊந்தி தள்ளுமோ அது போல நாம வளர்வதற்கு ஆண்டவர் நமக்குள்ளாக அந்த அக்னியை வைத்திருக்கிறார். உங்கள் வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். ஆகவே வளருவோம், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். காட் மார்னிங்.